அனைவருக்கும் வணக்கம். கோவை மாவட்டத்தில் பேரூருக்கு பக்கத்தில் இருக்கிற வேடப்பட்டி ஊராட்சிக்கு தான் இன்றைக்கி நாம் போக இருக்கிறோம். இந்த ஊராட்சியில் பார்த்திங்கன்னா கோணாரம்பதி குளம் அப்படின்னு ஒரு நீர்ப்பாசன ஏரி இருக்குது. இந்த ஏரியை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். இந்த ஏரியை சுற்றியுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கூட நிறைய பசுமை நிறைந்த வயல்வெளிகள், தென்னமர தோப்புகளை நாம் பார்க்கலாம். இந்த குளத்திலிருந்து நீர் எடுத்து தான் இந்த வயல்வெளிகளுக்கு நீர்ப்பாசனம் பண்ணுறாங்க. இந்த குளம் பார்த்திங்கன்னா குறைந்தது 1000 வருடம் பழமையானது. இந்த குளத்துக்கான நீர் வந்து நொய்யல் ஆற்றிலிருந்து தான் வருது. நொய்யல் ஆற்றில் அதிகப்படியான நீர் போகும்போது வாய்க்கால் வழியாக நீரை வந்து டைவர்ட் பண்ணி இந்த குளத்தில் நீரை தேக்கிறாங்க. இன்றைக்கும் அந்த நீர்ப்பாசன முறை தொடருது. இப்போ இந்த குளத்தில் பார்த்திங்கன்னா சுமார் 800 வருடம் பழமையான ஒரு மதகத்தூண் இருக்குது. அதை பற்றி இனி நாம் பார்க்கலாம். இந்த மதகத்தூண் பார்த்திங்கன்னா மாறவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்தில் நிறுவப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. அதுக்கு ஆதாரமாக இந்த மதகத்தூணின் ஒரு பக்கத்தில் பாண்டியர்களோட முத்திரை இருக்குது. இந்த மதகத்தூண் எப்படி செயல்படுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த 2 மதகத்தூணுக்கும் கீழே பூமிக்குள்ள ஒரு மதகு பெட்டி இருக்கும். அந்த பெட்டி வழியாக தான் தண்ணி கீழே இறங்கி, அதாவது கிரவுண்டுக்கு கீழே இருக்கிற டனல் வழியாக தண்ணி வெளியேறும். ஆனால் இந்த நீர்ப்பாசன முறை இப்போ உபயோகத்தில் இல்லை.